எப்படி வாய் பொளந்துட்டு பாக்குறா பாரு. இங்கலாம் அவ கனவுல கூட வந்திருக்க மாட்டான். இங்க குடும்பத்தோட ஒரு நாள் வரணும்னா அவங்க அப்பா 6 மாசம் சம்பாதிக்கணும். நீ மனசு வைக்கலனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர சான்ஸே இல்ல. எத்தனை நாளைக்கு அவர் கூட இருக்கான்னு பாக்குறேன். கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு போட்டும் விடு. நான் இவ்வளவு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கே அதுக்கு மொன்னம் கட்டே. அவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகலன்னு யார் எழுதா? பணம்னா என்ன? அது தர கௌரவம் எப்படி இருக்கும்னு அவ தெரிஞ்சுக்கணும். அடடா, நம்ம மட்டும் பஞ்ச பராரியா பிறந்துட்டோமேன்னு இந்த ஆடம்பரத்தெல்லாம் பார்த்து அவ அப்படியே கூணி குறுகி நிக்கணும். இந்த ஆடம்பரமான இடத்துல கௌரவமான ஆட்களுக்கு நடுவுல நாசுக்கா எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம அவ திகச்சு நிப்பா பாரு. அப்ப வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என் பக்கத்துல நிக்கிற தகுதி கூட உனக்கு இல்லடி. இந்த மாதிரி புருஷன் மேல ஆசைப்படுறியான்னு அவளை கேட்காம கேட்கணும். கெட்ட போச்சு, நான் எதுக்கு இருக்கேன்? தமிழ் வாங்க துளசி. கேட்டா மட்டும் பத்தாது, பழக்கம் இல்லாத இடத்துல அவ எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவா. நீ அவளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரு. எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம அவ நடந்துக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சிரிக்கணும். இப்படி ஒரு மட சாம்பிராணியை கட்டிக்கிட்டோமேன்னு அவரை அவமானப்பட்டு நிக்கணும். புரியுது சாரு, உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஏஞ்சல ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போனோம்னு தமிழ் ஏங்கணும். துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்புன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா என் பிளான எனக்கே சொல்லாத. நீ எவ்வளவு பேசினாலும் சத்தியமா உன்னை ஜீனியஸ்னு ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே இடியட் தான். போலமா வாங்க. எந்த ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர். செகண்ட். துளசி, இதுக்கு முன்னாடி ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்திருக்கியா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க அப்பாவே இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த ஆடம்பரத்தெல்லாம் பார்த்து மலப்பா இருக்குல்ல? இல்லையே, சாப்பிடுற விஷயத்துல ஆடம்பரம் கூடாது. சத்தான ஆகாரம் தான் முக்கியம்னு பாட்டி சொல்லுவாங்க. ஒரு வாய் சாப்பிட்டாலும் மத்தவங்க வயிறு எரியாம எளிமையா சாப்பிடணும், அதுதான் மனிதாபிமானம்னு அப்பா சொல்லிருக்காரு. நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ இங்க ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. இது பசிக்கு சாப்பிடுற இடம் மாதிரி தெரியல, தான் பகட்ட காட்டிக்கிற இடம் மாதிரி தெரியுது. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. உனக்கு இந்த இடம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பையன், நம்ம ஏதாவது சாதா ஹோட்டலுக்கு போலாம். கோவப்படாத, என் அபிப்பிராயத்தை கேட்டு நான் சொன்னேன், அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். சாரி, தப்பா எடுத்து. இல்ல இல்ல, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலி எனக்கும் இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. ஆனா என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுக்கு நல்லா ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? எது ஆர்டர் பண்ணாலும் ஓகே தான். ஒரு நிமிஷம் கனகு, இதோ வந்துடுறேன். என்ன சிஸ்டர், நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் எதுல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன தயக்கம், ஆரம்பிக்க வேண்டியதானே? இல்ல, அவர் வந்ததும் ஒண்ணா. நோ, என்ன சிஸ்டர், இது என்ன வீடா? அவருக்கு வேண்டியது அவரே சர்வ் பண்ணிக்க போறாரு. இது பஃபே சிஸ்டம், செல்ஃப் சர்வீஸ், கேரி ஆன். இல்ல, நிறைய இருக்கு, எது முதல்ல சாப்பிடுறதுன்னு? நோ ப்ராப்ளம், எனக்கு நல்லாவே தெரியும். பழக்கம் இல்லாத இடம் தானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சூப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம், நான்வெஜ். ஆமா, நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்ல இருந்து ஆரம்பிங்க, கேரி ஆன். சூப் பசியை தூண்டக்கூடியது, அதனால தான் அதை ஆரம்பத்தில் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏய், என்ன பண்ற? எதுக்கு கிரேவியை கப்பில் ஊத்திட்டு இருக்க? ரொம்ப பிடிக்குமோ? வாங்க, என்ன பண்றான்னு பாருங்க. உலகத்திலேயே ஐஸ்கிரீம் கப்பில் கிரேவி ஊத்தி குடிக்கிற ஒரே ஆள் என் ஃப்ரெண்டா தான் இருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல, கேசவ் தான் சூப்ல இருந்து ஆரம்பிங்க, இத கை கமிச்சா. சாரி துளசி, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்க சொன்னேன். சூப் அவங்களே டேபிள்ல சர்வ் பண்ணிடுவாங்க. சரி, இதை வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு உனக்கு பிடிச்சலாம் எடுத்துட்டு வா.
இருங்க துளசி நான் உங்களுக்கு பிளேட் எடுத்து வரேன் இங்க இருக்கிற எல்லா மெனுஸும் ரொம்ப காஸ்ட்லி ஒண்ணுத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன வாங்க கை தவறி விழுந்துருச்சு என்ன பண்ற விழுந்துருச்சுல க்ளீன் பண்ணிடுறேன் ஐயோ நீ எதுக்கு பண்ற அதெல்லாம் அங்க போட்டு பாங்க வாட் ஹேப்பன் एक्चुअली ஷி ஜஸ்ட் டிராப் தி பிளேட் ஓகே இட்ஸ் ஓகே மேம் யா வாங்க பாவி துளசி இன்னொரு பிளேட் எடு கமியா சிஸ்டர் பரவால விடுங்க பதட்டத்துல இதெல்லாம் சகஜம்தான் நீங்க ரிலாக்ஸ்டா வேற பிளேட் எடுத்துட்டு வாங்க நாங்க டேபிள்ல இருக்கோம் துளசி ஒரே அப்புறம் உங்க வாய் என்னது காவறது ஒரே ரவுண்ட்ல ஹோட்டலே காலி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா மானும் போது எல்லாரும் பாக்குறாங்க இன்னும் ஏன் அங்கே நிக்கிற வந்து உட்காரு இப்ப நான் என்ன பண்றது ஒரு கண்டெய்னர் லாரி புக் பண்றேன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டுக்கு எத்தனை போயிடலாம் ஏன் கோவப்படுறீங்க பின்ன என்ன எப்படி வாரி எத்தனை வந்துக்கிற பாரு ஊரே சாப்பிடலாம் சாப்பிடு ஏங்க திட்டுறீங்க துளசி நோ ப்ராப்ளம் உங்களுக்கு எதை வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே வச்சிருங்க ஓகே சாப்பிடுங்க துளசிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமோ இல்ல சாப்பிடும் போது கூட ஸ்பூனால ஜலதரங்கம் வாசிக்கிறத பார்த்தா பெரிய மியூசிஷியனாக நிறைய சான்ஸ் இருக்கு சாரி என்ன சின்ன பிரச்சனை ஸ்பூன் சாப்பிட கஷ்டமா இருந்தா கையில சாப்பிடு யாரும் தலைய வாங்கிட மாட்டாங்க சங்கடமா இருக்குங்க அவ்வளவுதானே நான் உனக்கு கம்பெனி தரேன் சாப்பிடு என்ன நீங்க படிச்ச பொண்ணு போய் கையில சாப்பிட சொல்லிக்கிட்டு ஸ்பூன்ல சாப்பிடுறதானே நாகரிகம் அத கத்து கொடுங்க முதல்ல ஸ்பூன்ல சாப்பிடுறது யார் நாகரிகம்னு சொன்னாங்க நீ அப்படி நினைக்கிற இல்லையே உலகத்திலேயே மிக நுட்பமான சுத்தமான யார் எச்சிலும் படாத ஒரே ஸ்பூன் நம்ம கைதான் அதுல சாப்பிடுறது ஆரோக்கியமானதும் பரிசுத்தமானதும் கூட என்ன கரெக்ட்டா கரெக்ட் தாங்க பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க படிச்ச பொண்ணு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாம இருக்கிறது தப்பு இல்லையா ஒரு மாதிரி knowledge இல்லாத பொண்ணுன்னு தப்பா நினைப்பாங்கல்ல நீ சாப்பிடு ஸ்பூன்ல சாப்பிறத வச்சு திறமை தகுதி அந்தஸ்து இதெல்லாம் எடைபோட முடியாது அன்னைக்கு டிவியில ஒரு ஷோ பார்த்தேன் சிம்பாஞ்சி குரங்குக்கு ஸ்பூனால எப்படி சூப் சாப்பிடுறதுன்னு கத்து கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப திறமையா சூப்ப சிந்தாம அழகா சாப்பிட்டு காட்டுச்சு அந்த குரங்கு எப்படி நாகரீகமானது ரொம்ப திறமையானது எப்படி சொல்ல முடியும் நம்ம கலாச்சாரம் கையில சாப்பிடுறது ஆரோக்கியம் சொல்லி கொடுத்துருக்கு அதே நம்ம அநாகரீகமா நினைக்கணும் சாரி தமிழ் நாங்க துளசியை கேள்வி பண்றதா நினைக்காதீங்க ஒரு இடத்துக்கு போனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் சரி தப்புங்கிறதுலாம் வேற விஷயம் உதாரணத்துக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கிராமத்தாளுங்க மாதிரி மேல ஷர்ட் போடாம வெறும் வேஷ்டியோட வந்தா சிரிச்சிட மாட்டாங்களா கல்ச்சர் கல்ச்சர் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தா அதுக்கான கௌரவத்தோட நடந்துக்கணும் எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம் கௌரவம்ன்றது உழைச்சு சாப்பிடறதுலாம் இருக்கு வெள்ளி தட்டிலயோ தங்க ஸ்பூன்லயோ சாப்பிடறதுனால இல்ல எதுக்கு வீண் பெருமைக்காக ஸ்பூனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் பாரு எவ்வளவு அழகா கையால ரசிச்சு சாப்பிடுறா நீ சாப்பிடு குட்டிமா துளசிக்கு இது புது இடம் இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்தது இல்ல பட் ஒன் சொல்லி கொடுத்துட்டே போறோம் பட்டுன்னு கேட்ச் பண்ணிப்பா அந்த அளவுக்கு சார்ப்பு துளசி மட்டும் சாறு மாதிரி பணக்கார வீட்டுல வளர்ந்துருந்தா சாறு விட சம ஸ்டைலிஷா இருந்திருப்பா
எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கிறவ. ஸ்டார் ஹோட்டல் எப்படி நடந்துக்கிறதுன்னு கத்துக்க ரொம்ப பெரிய விஷயமா என்ன? பணத்தையும் தாண்டி அவளோட அழகும் கம்பீரமும் அவளோட எளிமையில தான் இருக்கு. இது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். உங்க அப்பா அவர் வாங்கின சம்பளத்துக்கு மூணு பசங்களை படிக்க வச்சதே பெரிய விஷயம். மற்றபடி இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிடணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டாரு. நான் துளசி நினைச்சு என்ன பெருமைப்படுறேன்னு தெரியுமா? இவ்வளோ நெருக்கடிக்கு நடுவுலையும் நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணா மற்றவங்க பாராட்டுற மாதிரி படிப்புல, குணத்துல, பொறுமையில எல்லாத்துலயும் நல்ல பேர் எடுத்திருக்கா. அதான் துளசியோட பிளஸ்ஸே. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வா தமிழ், சும்மா சொல்லக்கூடாது. ஒய்ஃப் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிற புருஷன் ரொம்ப அபூர்வம். துளசி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ சாப்பிடு குட்டிமா. பொது இடம், பார்ட்டி, மீட்டிங் இந்த மாதிரி இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா துளசி இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே கிடையாது. கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது, அவளை இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் கூப்பிட்டு வந்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் சென்னையில் இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இப்போ தான் பெங்களூர் வந்துட்டோம்ல, எந்த பிக்கல் போடுவோம் கிடையாது. இனிமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, தியேட்டர்னு ஒரு இடம் விடாமல் இவளுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்ட போகிறேன். கேசவ், சீக்கிரம் ஒரு தனி வீடு பாருங்கள். அந்த வீடு போய் செட்டில் ஆனவுடனே எங்கள் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. மண்டே டு ஃப்ரைடே ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் சாட்டர்டே சண்டே என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவீங்களா? ஆமாம், அந்த ரெண்டு நாள் எங்களுக்கு நீ எக்ஸ்க்ளூசிவாக ஒதுக்கி வச்சிருக்கேன். நல்லா மனசு விட்டு பேசி ஊரெல்லாம் சுற்றி பார்த்து லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பித்து காஃபி ஷாப் வரைக்கும் எல்லா இடமும் சுற்றி காட்டி அங்கே எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு துளசிக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வியந்து போகிற அளவுக்கு துளசிக்கு ஒரு ராயல் டச்சே கிடச்சிடும். என்ன குட்டிமா, நான் சொல்கிறது கரெக்டா? ஓகே சார், இனிமே தான் எங்கள் சந்தோஷமான லைஃபை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இது வரைக்கும் துளசிக்கு லைஃப்பில் சந்தோஷனால என்னன்னு தெரியாது. அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. வீக் டேஸில் நான் ஃபுல் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த சனி ஞாயிறு மட்டும் ஷூர், உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன். நீங்களோட இருந்துட்டு நான் கிளம்புறேன். ஏ சாரு, என்னாச்சு? ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு. சாரி, உங்களோட சாப்பிடணும்னு ஆசையாக வந்தேன், பட் தலைவலி உயிர் எடுக்குது, நான் கிளம்புறேன். சாரோ நில்லு சாரோ, தலைவலிக்குதுன்ற தனியாக போப்புற. கேசவ், நீங்களும் கூட போங்க. இல்லை தமிழ், உங்களை விட்டுட்டு எப்படி? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கூட்டு போங்க. பில்லு பே பண்ணிட்டு சீக்கிரம் வா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். நீ தானே துளசி பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப உன்கிட்ட தானே கேட்கணும்.
அவ உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாளா? அப்ப நான் பண்ணிட்டு கேனே அதுக்கு பேர் என்ன? உமேல வெச்சிருக்கிற அன்பல அக்கறையில பாசத்துல எல்லாத்தையும் அவளை விட நான் தான் பெஸ்ட். இந்த ஜென்மல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு பொண்டாட்டியா இருக்கிற தகுதி உரிமையும் எனக்கு மட்டும் தான் இருக்கு. அது வேற யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு மஞ்ச கயிறு அது கட்டிட்டா அவளுக்கு நீ சொந்த மாடுவியா? அவ கழுத்துல இருக்குறது வெறும் கயிறு. தாலி கட்டிட்டு கடமைக்காக உன்னோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் அப்படி இல்ல. ஓ உயிரிய தாலிய கட்டிக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் நீ முடிவு பண்ணிக்க. பைத்தியம் மாதிரி இங்க ஒருத்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. என்ன விட்டுட்டு யார் யோ உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்க கூட ஒன்னா இருக்கிறது நினைச்சாலே என் உடம்புல யாரோ நெருப்பு வச்ச மாதிரி வேதனையா இருக்கு. என்னால முடியலங்க, என் வேதனைய புரிஞ்சுக்கங்க பிளீஸ். ஏ சாரு, சாரு இந்த கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சாரு, தண்ணி குடி. குடின்னு சொல்றேன்ல இந்த. Ha ha ha.